ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. செல்சி அணியின் ஹெட் கோச்சா நாகல்ஸ்மேனை இணைப்பதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா ரொமானோ தெரிவிச்சிருக்காரு. செல்சி அணியில் இணைவதற்கு நாகல்ஸ்மேனும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், பயன் மியூனிக் அணியுடனான அவரது கான்ட்ராக்ட் 2026 வரை இருக்கிறதுனால அவருக்கான காம்பன்சேஷன் குறித்து பயன் மியூனிக் மற்றும் செல்சி அணிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா குறிப்பிட்டிருக்காரு. நாகல்ஸ்மேனை தொடர்ந்து லூயிஸ் என்ரிக்கே மீதும் ஈடுபாடு காட்டியிருக்கும் நிலையில், செல்சி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக லூயிஸ் என்ரிக்கேயும் லண்டன் பயணமாயிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வாங்கும் முயற்சியில் இருக்கும் கத்தர் ஷேக் ஜாசிம் தானிக்கு தடையா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கத்தர் இஸ்லாமிக் பேங்க் எனப்படும் QIB பேங்க் மூலமா ஜாசிம் தானி பிட் பண்ணியிருக்கும் நிலையில், 2016 UK கவர்மெண்டோட பேசிக் பேங்க் ரெகுலேஷன்ஸ் பிரேக் பண்ணதனால QIB பேங்க் மீது 1.5 million அபராதம் விதித்த ஃபைல UK கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. இதே தவறு மறுபடியும் நடைபெறாத வகையில் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதா விளக்கம் அளித்திருக்கும் ஜாசிம் அல் தானி தரப்பு UK கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கன்வின்ஸ் முயற்சியில் இறங்கி இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியை கத்தர் ஓனர்ஸ் வாங்குறதா இருந்தா, கிலியன் எம்பாப்பைய மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு ரிலீஸ் பண்ண விரும்புவதா PSG பிரசிடென்ட் நாசர் அல் கிலாய்ஃபி தெரிவிச்சிருக்காரு. நேற்று நடைபெற்ற ஜெர்மன் கப் குவார்டர் ஃபைனல்ஸ் போட்டியில் புதிய ஹெட் கோச் தாமஸ் டுஹேல் தலைமையில் முதல் போட்டியை ஆடிய பயர்ன் மியூனிக் அணி ஃப்ரைபர்க் அணிக்கு எதிராக 2-1 தோல்வியடைந்து வெளியேறியிருக்காங்க. நேற்று நடைபெற்ற செல்சி அணிக்கு எதிரான பிரீமியர் லீக் போட்டியில் உடல்நல குறைவு காரணமாக லிவர்பூல் அணியில் வான் டைக் இடம்பெறலன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டி 0-0 டிராவில முடிஞ்சிருந்தது. அடுத்த சம்மர்ல லிவர்பூல் அணியை மறுசீரமைப்பு செய்ய போவதாகவும், இதுல 2-3 பிளேயர்ஸ் மட்டுமே சேஃப் ஜோன்ல இருப்பதா ஹெட் கோச் யோர்கன் க்ளூப் தெரிவிச்சிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான FA கப் போட்டியில் நடுவரை கையால் தள்ளியதால் ரெட் கார்டு வழங்கி வெளியேற்றப்பட்ட ஃபுல்ஹம் நட்சத்திர வீரர் அலெக்சாண்டர் மிட்ரோவிச் மீது 8 போட்டிகளில் ஆட தடை விதிச்சிருக்காங்க. 72 நிமிடத்தில் வில்லியனுக்கு ரெட் கார்டு வழங்கியதால் நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மிட்ரோவிச் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் நடுவருக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டு 3 போட்டிகளில் ஆட தடை விதிச்சிருந்தாங்க. தற்பொழுது $93,000 ஃபைனோட கூடுதலா 5 போட்டிகளுடன் மொத்தமா 8 போட்டிகளில் ஆட தடை விதிச்சிருக்காங்க. கிறிஸ்டோபர் கால்டியர் மீது அதிருப்தியில் இருக்கும் PSG நிர்வாகம் புதிய ஹெட் கோச்சுக்கான தேடுதலில் இறங்கியிருக்காங்க. நடப்பு சீசன் முடிவதற்கு முன்னரே ஹெட் கோச் பதவியிலிருந்து கால்டியர் நீக்கப்படலாம்னு புதிய ஹெட் கோச்சா ஜோசே மொரினியோ நாகல்ஸ்மேன் மற்றும் ஜினதேன் ஜிடேனை இணைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. 2025 பெண்களுக்கான யூரோகப் போட்டிகள் சுவிட்சர்லாந்துல நடைபெறும்னு அறிவிச்சிருக்காங்க. 16 அணிகள் பங்கு பெறும் யூரோகப் டூர்னமெண்ட நடத்துவதற்கான போட்டியில் ஈடுபட்டிருந்த போலண்ட் பிரான்ஸ் அணிகளை வீழ்த்தி ஹாஸ்டிங் கண்ட்ரியா சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அணியான FC பாசல் அணியின் ஹெட் கோச் மீது அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகம் கார்லோ ஆன்செலோட்டியின் மகன் 33 வயதாகும் டேவிடேயை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கார்லோ ஆன்செலோட்டியுடன் ஃபிட்னஸ் கோச்சா இணைந்த டேவிடே 2016 முதல் அசிஸ்டன்ட் கோச்சா இவர்டன், பயர்ன் மியூனிக், நாப்போலி மட்டும் இல்லாம தற்பொழுது ரியல் மேட்ரிட் அணியிலும் தொடர்ந்துகிட்டு இருக்காரு. லியோனல் மெஸ்ஸியின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்பதோடு வருடத்திற்கு $400 million அதிகமான சேலரி தொகையோட சவுதி அரேபியாவின் அல் ஹிலால் அணி அபிஷியலா ஆஃபர் வழங்கியிருப்பதா டிரான்ஸ்பர் நியூஸ் எக்ஸ்பர்ட் ரொமானோ தெரிவிச்சிருக்காரு. இது ரொனால்டோவுக்கு அல் நாசர் வழங்கிய சேலரியை விடவும் கிட்டத்தட்ட 2 அதிகம்னு, இப்போதைக்கு யூரோப்பியன் டாப் லீக்ஸ்லேருந்து வெளியேறும் எண்ணம் இல்லாத மெஸ்ஸி 2024 கோப்பா அமெரிக்கா வரையிலாவது யூரோப்பிலேயே தொடர்வாருன்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காரு. பார்சிலோனா அணிக்கு திரும்புவதற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் மெஸ்ஸி நிர்வாகத்துடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், மறுபக்கம் பிளேயர்ஸ் மற்றும் கோச் குறித்து உறுதியான முடிவு எடுக்கப்படும் வரை PSG நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த போறதில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. லாலிகால அதிக சேலரி வாங்கும் வீரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. மாதத்திற்கு $1.8 million சேலரியோட வினிஷியஸ் ஜூனியர் 5வது இடத்திலும், மாதத்திற்கு $2 million சேலரியோட டேவிட் அலாபா 4வது இடத்திலும், $2.1 million சேலரியோட செர்ஜியோ புஸ்கெட்ஸ் 3வது இடத்திலும், $2.37 million சேலரியோட ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி 2வது இடத்திலும், மாதத்திற்கு $2.46 million சேலரியோட ஈடன் ஹசார்ட் முதலிடத்திலும் இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியுடனான கான்ட்ராக்டை நீட்டித்த லூக் ஷா வீக்லி சேலரியா $2.5 million 2027 வரை புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பதா அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் லெப்ட் பேக் பொசிஷன்ல இப்போதைக்கு லூக் ஷா தான் மிகச்சிறந்த வீரர்னு எரிக்டன் ஹேக் தெரிவிச்சிருக்காரு. 2014 சவுத்ஹாம்டன் அணியில் இருந்து ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல லூக் ஷா மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைஞ்சிருந்தாரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.